ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலாங்க. கோதுமாவும் வெஜிடபிள்ஸும் வச்சு ஒரு ரோல் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், எடுத்து வச்சுருக்காங்க. பீன்ஸ் ஒரு கால் கிலோங்க, கழுவி சுத்தமடுத்து எடுத்து வச்சுருக்காங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளிங்க, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சீரகம். இது மசாலா ஐட்டங்க. மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் போட்டுக்கிட்டாங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்காங்க. அந்த இஞ்சி பூண்டு நல்லா வணங்கின உடனே அதுலேயும் நம்ம வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வணக்கலாங்க. இது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க, எல்லாமே ரொம்ப பொடிசாக இருக்கணுங்க. இது நல்லாயிருக்குங்க. இந்த வெஜிடபிள் ரோல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. செய்யறதும் ஈஸியாக தாங்க இருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியான மாதிரி தாங்க இருக்குது. இது நீங்கள் டயட் ஃபுட்டு இருக்கவங்க கூட இதை ஃபாலோ பண்ணலாங்க. டயட் ஃபுட்டாக கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்குங்க. பாருங்கள், பீன்ஸ் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப குட்டியாக இருக்கணுங்க. பீன்ஸ் வந்து ரொம்ப மில்லீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி தாங்க இருக்கணும். நீங்கள் பீன்ஸுக்கு பதில் நீங்கள் கோஸ் கூட போட்டுக்கலாங்க. கோஸ், கேரட்டு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கூட நல்லா துருவி போட்டுக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க, ரெண்டு தக்காளி, அதையும் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நம்ம இந்த தக்காளியிலேருந்து ஜூஸ் வருங்க, அந்த ஜூஸ்லேயே தான் இதை வேக வைக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணுங்க இது செய்து முடிக்கும்போது. நாங்கள் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா நம்ம வணக்கிட்டு நம்ம இதில் அந்த மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாம் போட்டுக்கணுங்க. நான் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் தாங்க மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், உப்புத்தூளுங்க. இது வந்து ஆம்ச்சூர் பவுடர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு தன்மை கொடுக்குங்க. நல்லா அது டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. உங்களுக்கு ஆம்ச்சூர் பவுடர் வேண்டான்னு விருப்பப்பட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒன்று பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இறக்கும் போது கரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. மல்லிகை இலை இருந்தாலும் போட்டுக்கலாங்க இதுக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் கூட கீழே தண்ணி இல்லாத மாதிரிங்க மூடி மூடி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க, அந்த தேங்காயும் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காயும் போட்டுக்கலாம். பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் மாம்பழம் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே போல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கணுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. நல்லா பரட்டி விட்டு பாருங்கள், கீழே கொஞ்சம் கூட தண்ணியே நிற்கலை. நல்லா பரட்டியாச்சு. இதை நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பாருங்கள், சப்பாத்தி நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தேய்க்கும் போது உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் எண்ணெய் அப்ளை பண்ணலைங்க. நான் மாவு பிசையும் போதும் எண்ணெய் போடலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே நம்ம எல்லாத்துலேயும் எண்ணெய் நிறைய தான் உபயோகப்படுத்துகிறோம். அதனால் நான் இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேங்க சப்பாத்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் இதில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம அடிக்கடி வந்து எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்ஸ் நிறைய செய்துட்ருக்கோங்க. அதனால் நான் எண்ணெய் போடல இதுக்கு. பாருங்க, நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாங்க. ஒரு அஞ்சு சப்பாத்தி பழம் தேய்ச்சி வச்சுக்கலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா மெல்லீஸாக தேய்ச்சிக்கணுங்க. அப்போ தாங்க இது நல்லாயிருக்கும். நம்ம இது ஆவியில் வேக வைக்கணுங்க. வேகும்போது நல்லா மெல்லீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. ஒரு சப்பாத்தி நல்லா கீழே வச்சு அது மேலே இந்த நம்ம பீன்ஸ் செய்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா போட்டு அது மேலே தூவி விட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய மதியம் பொரியல் செஞ்சிட்டிங்கன்னா வெஜிடபிள் போட்டு அந்த பொரியல் கூட வச்சுக்கலாங்க. நம்ம இது மேலே கூட வேணால் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க பொரியல. அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. ஆனால் இது உடஞ்சி போகக்கூடாதுங்க, நம்ம மடிக்கணும் இதை. அதனால் நம்மளுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுக்கு வசதி பெற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.
நான் இந்தளவு போட்டிருக்கேன். நம்ம ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக 5 சப்பாத்தி வச்சுருக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா பீன்ஸ் வணக்கும் போதே நம்ம உப்பு சரியாக போச்சான்னு பார்த்து கரெக்டாக வணக்கி எடுத்துக்கிட்டோம்னா சரி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இறக்கி வச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டு கலக்கிறதோட வேகும் போதே உப்பு போட்டுருங்க. ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவோங்க. இது ஆவியில் வேக வைக்கணும். நல்லா இந்த மாதிரி செய்யும் போதே நம்ம வச்சுருவோம் இட்லி பாத்திரத்தில், தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள் இத்திரன் இப்படி மடிச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் நம்ம அந்த பக்கம் ஒன்று மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள் இல்லைன்னா கூட வெங்காயம் தக்காளி மட்டும் கூட போட்டு இதே போல் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. ஆனால் தக்காளியிலேருந்து ஜூஸ் இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கூட அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். அதை நல்லா தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாம் வத்துற மாதிரி நீங்கள் வணக்கி விட்டுட்டு அது கூட வச்சுக்கலாம். நல்லா மாவு போட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறமா அந்த மாவெல்லாம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி எடுத்துருவோங்க. பாருங்க மாவெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இதில் வச்சு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் பாருங்கள், நான் ஒரு ரிங் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வச்சிடலாம். இட்லி பாத்திரம் கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க, அப்படியே வச்சா எடுக்கிறது கஷ்டம்னு தட்டு போட்டு இட்லி தட்டு போட்டு அது மேலே ஒரு ரிங்கு போட்டு வச்சுருக்கேன் நான். இட்லி பாத்திரம் உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு ரிங்கு போட்டு அது மேலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது உயரம் ஜாஸ்தியாக இருக்கனால நான் அப்படியே வச்சுருக்கேன். அதே போல் இன்னொரு சப்பாத்திலையும் அதே போல் வச்சு காமிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி செய்கிறாங்க, இது இன்னொரு மாதிரி செய்து காமிக்கிறாங்க. வைக்கிறது அதே போல் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரை பண்ணுறது வேறு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் நம்ம மேலே வச்சுக்கலாங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கலாங்க. அதே போல் நம்ம ஒரு 5 சப்பாத்தி வச்சுக்கலாம். இது இதையும் அதே போல் மடிச்சுக்கிட்டு அதே போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. கரெக்டாக அது வந்து உங்களுக்கு 15 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. நீங்கள் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் இதை வச்சிருந்தோங்க உள்ளார வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் திறந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. 15 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கனாவே அது நல்லா வெந்திருக்கணும். நல்லா மாவு போட்டுக்கிட்டு இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எடுக்கும்போது கைக்கு ஆவி அடிக்கும், அது மாதிரி பார்த்து எடுத்துருங்க. இன்னொரு தட்டில் போட்டு அதையும் வச்சிடலாங்க. இன்னொன்றுத்தையும் அப்படியே எடுத்து வேக வச்சிடலாம் நம்ம. இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளார நம்மளுக்கு அது ரெடி ஆகிடும். ஒரு தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னா கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் போடுறேங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இப்படி செய்தாவும் நல்லாயிருக்கும். இப்படி செய்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வெறுமனையும் சாப்பிட்டுக்கலாங்க. இது கூட சாஸ் வச்சுக்கலாம், இல்லைனா தக்காளி சட்னி வச்சுக்கலாங்க. நான் ஏற்கனவே தக்காளி சட்னி வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, வேணால் போய் பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாங்க அப்படியே மெதுவாக. அந்த நாலா பக்கம் படுற மாதிரி அந்த தாளிச்சு கொட்டினதெல்லாம் நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுலாங்க.
இது வந்து அப்படியே ஒரு பக்கம் சைட்லேயும் நிற்க வச்சு நம்ம வேக வச்சுக்கணுங்க. அப்புறம் நிற்க வச்சும் வேக வச்சுக்கலாம். நம்ம நாலா பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. சீக்கிரமாக முடிச்சிடுங்க, இது ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லாயிருக்கு. நல்லா நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாங்க. நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இது டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படி தாளிக்க கூட தேவையில்லைங்க, அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கம்மியாக தாங்க ஆயில் ஊற்றிருக்கோம், ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் உள்ளார வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா தெரியுது பாருங்கள். இப்படி அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நான் இதுக்கு வந்து தக்காளி சட்னி போட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் சட்னி போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது இன்னொன்று வேக வச்சு பாருங்கள், அதையும் எடுத்து காமிச்சிடற பாருங்கள். அது வேறு மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுவும் வெந்துருச்சுங்க, அதுவும் அதே போல் 15 நிமிஷத்தில் வெந்துருச்சு கரெக்டாக. நல்லா இப்படி நீங்கள் தட்டில் எண்ணெய் போட்டிருக்கனால இப்படி தடவும் போதே வந்துடுங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம எந்தளவு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்காங்க. ஆனால் தேய்க்கும் போது சப்பாத்தி உடஞ்சி போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இதை நான் ஒரு பாண்டில் போட்டு தாளித்து காமிச்சிடறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்படி பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பாண்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வணக்கிட்டு இது எடுத்து போட்டுக்கலாங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நீங்கள் தவாலியே கூட வேணால் அப்படியே போட்டுக்கலாங்க. தவாலியே போட்டு கூட இப்படி வணக்கிக்கலாம். தோசை கல்லுலேயே போட்டு கூட நான் பாண்டில் போடுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக செய்து பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதுவும் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே போல் மிச்சம் இருக்கிறதுலாம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணும்போது நல்லா வந்துருச்சுங்க. வெஜிடபிள்ஸும் நல்லா பேக் ஆகிருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. தேங்க்யூ.